கும்பகோணத்துக்கு போனேன், போகும்போது மாடு வேமாறுன்னு சொல்லி தம்பி காலை அடக்கலாம்னு தவுனேன். அப்ப கூட எனக்கு ஒரு சந்தேகம், காலை மாடுல ஒரு துமிழ் இருக்குமே, இங்க எப்படி இருக்கு அப்படின்னு. சரி தப்பு செஞ்சுட்டா, தப்பு செஞ்சது யாரா இருந்தாலும் மன்னிப்பு இருக்கணும். அதே மாதிரி என் புழு குறையுதா? சிக்கு சிக்கு, நீ நோக்கமா தட்டிக்கிறாரு உரிச்சு கொஞ்ச நேரத்துக்கு அந்த லைட்டை மட்டும் அமைச்சு போடு, உண்மையிலேயே நல்லா இருப்பேன். கட்டி பிடிக்கல, கண்டவடை கட்டி போடுனா விரிச வழி நிரந்தரதா? சரி தொட்டு தப்பு கோச்சுக்காத, ஏன் கோபுரம் பெரிய தொட்டால் பூ மலரும். நீ சொல்லிய உண்மையை பேசவே நீ ஒருத்தந்த நம்பிராத. என் அடியில கண்ட சொத்த கூட உனக்கு தரேன் சொல்லு. அப்படி சொல்லுவா, நம்பிராத. ஏற்கனவே நாள் ஐஸ் வண்டிக்காரே ஐஸ் வண்டி வச்சு தெரியலையா? மண்டல் நகர்ல புடு 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 அது
பேத்தி மடிச்சுட்டு இருந்திருப்பார். அப்ப பாத்திருந்திருப்பேன். என்ன ஆமா பாட்டே வந்து அம்மா மேபி அம்மா புள்ளட்டு குட்டு 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 அவருக்கு மேல கைய தொட்டு பேசுற முன்ன தெரியாத பொம்பளை பழம் மேல கையும் போடலாமா? உண்மையிலேயே தப்புது. எப்ப நீதான் கை போடுவேன் நீங்க நான் போட்டுருவேன். அதெல்லாம் உள்ள வெளியில வந்து அதெல்லாம் முன்ன பின்ன பாக்க பாக்காதவங்களே தொடக்கூடாது. இனி கட்டிக்கு போற என்னுடைய கணவர் தான் தொடங்குற. இந்த தமிழ்நாட்டுல கத்துன புருஷன் தொடரணும்ன்றவா? நீ வாழ்க, உன் குலம் வாழ்க, உன்னை மனசார பாராட்டு. கவலைப்படாத, நம்மகிட்ட வந்தா தண்ணியை விட்டுருவேன். தேங்கர் லாரி வச்சிருக்கேன். உன்னை வாழ பாராட்டு. இப்ப கட்டுன புருஷன் தான் தொடரணும்ல? கண்டிப்பா. எனக்கு சின்ன சந்தேகம். முடியாது, ஒரு வாரம் சாமி கோயில் விரதம் இருக்கேன். மனசு திறந்து ஓப்பனா? நான் கோயில் விரதம் முடிச்சுட்டு அப்புறம் பாத்துக்கிறோம். என்ன சொல்ல வரேன்னு தெரியுதா தெரியலையா? மனச திறந்து ஓப்பனா? என்னுடைய கரத்தை தொட்டு கொடுப்பா பெரிய அவ்வையார் பேத்தி. என் கரத்தை தொட்டு கொடுப்பாரு. ஏன் கையில கொடுப்பாரு சொல்ல வேண்டியதானே? ரெண்டும் ஒண்ணு தமிழ் கண்டிட்டு கையை தொடர்ல உடம்புக்கு முடியல ஆஸ்பத்திரி போற டாக்டர் புடிச்சு பாக்குறாரு. இங்க வேணாம் கைய டாக்டர் சத்தியமா யாருக்கும் நல்ல மனுஷனுக்கு எல்லாத்தையும் ஒரு பொட்டச்சிட்டு நம்ம மானம் போயிடக்கூடாது. ஆம்பளை சொல்ல கை தட்ட இந்த பெண் மகளிடம் வெற்றி வெற்றி வச்சோம். இப்ப பொம்பளை பிள்ளை கை தட்டிக்கிறேன். அதை பேசி கை அடிக்கிறா? அதைத்தான் நான் சொல்றேன், நீங்க தப்பா நினைக்கிற. இப்ப ஆம்பளை பெரியவங்க நிறுத்திட்டான், பெண்கள் பெரியாண்ட இல்ல. ஒவ்வொருக்கும் உட்கார்ந்து இருக்காங்க, அழகா உட்கார்ந்து அமைக்காருங்க. இப்ப ஒவ்வொருக்கும் கை தட்ட வேண்டாம். வேண்டாம் வேண்டாம். விசில் அடிக்கிறது அநாகரிகம். நம்ம முனியாண்டி சாமிக்கு பொங்க வச்சா என்ன செய்வாங்க? கொலவ போடுவாங்க. தங்கால் அமைதாருங்க. எங்க வர்க்கத்தை கொலவ பிடிச்சோம்? ஆத்தா, எந்த வகையில ஆம்பளைக்கு பெண்கள் சலிச்சவங்களை கிடையாது. எல்லாம் சேர்ந்து கொலவ போடுங்க.
ஆதிபரா சத்தி, இன்னைக்கு தான் உன்னை பாத்துருக்கேன். நானும் பார்த்தேன். என்ன எப்படி கலவ அழக அழக அழகியா, ஏன்னா பெண்களை தெய்வம் என்று வரவேற்பார்கள். அதனால ஒரு நாலு அத்தாவுக்கு எப்படி கொலை விட தெரியுமா? எப்படி எப்படி கொலவரல அங்கிட்டு ரெண்டு அத்தை எப்படி விட தெரியுமா? என்ன செஞ்சாங்க? சரி, மக்கள் மத்திய விட்டு இப்ப மேடையோட வச்சுக்கிறேன். மேடையோட வச்சுக்கிறவா? இப்ப நீங்க பொம்பளை பிள்ள, ஆம்பளை பையன். இப்ப நானு முடியல, ஒரு ஆளா தெரியாது. நான் கையில இருக்கிறேன், நீங்க பொம்பளை, நீங்க கொலவு கொடுங்க. நான் கொலவு தனிப்படுறேன். இப்ப பாருங்க, என் தாய்மார்களுக்கு ஈக்குவலா நான் இப்ப போடுங்க. கனவு கண்டே கனவு கண்டே நான் கனவு கண்டே வாழை பழம் உரிக்கே கனவு கண்டே அது வாயில் கனவு ஆசை
பயணத்தை மூட கிளம்பி கிடைக்கிறாண்டி என்ன பண்ற பாரு மேல் ஓமைசர் கண்டு அனுப்பிடுறாங்க.
தண்ணி வச்சிரு விருந்தாடி வர்றாங்களாம். நல்லா இருங்க, நல்லா பாடுறீங்க. எவ்வளவு ஆடலாம், எவ்வளவு பாடலாம்? முதல்ல கதையை நடத்தலாம். கண்டிப்பா. அப்படின்னா என்னது? உங்க பேர் என்ன? என் பேரை கேக்குறீங்களா? எனக்கு வெக்க வெக்கமா வரும். பாவடி தூக்கி மூஞ்சி பத்திக்க, சீர சீரடிச்சு போ. சின்ன பிள்ளைகள் வேணாம், சீர பத்திக்க. ரொம்ப இறக்காத அவங்கிறோம். சொல்லப்படாத குடிச்சு. என் பேர் வந்து அருமையா இருக்கு. உங்க பேர் வந்து என் பேர் செஞ்சு அது இல்ல. என்ன சொல்ல சொல்ல கூடாது. என்ன ஒருவர் மீது ஒருவர் தாய்வி ஒரு
மாங்கா 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 அருளி
அரிச்சந்திரனா
அவன் பொய்யன், புலகன், தேசமுகன், தவிர்த்து பேசுபவன். ஓர் அழைக்கு அந்த அரிச்சந்திரன் ஒருமை என்ன ஓராயிரம் சொல்லுவான். பொய்யை மெய்யம்பார், மெய்யை பொய்யம்பார். அப்படி இருக்கும் அரிச்சந்திரன் இன்றி மெய்யனை சொல்லினாய் என்று சமர்த்தன் காரணத்தினால் அரிச்சந்திரன் அனுப்பதற்காக நிச்சயமாக சத்தியமாக அரிச்சந்திரன் பொய் வாய்ந்து சென்றேன் அயோத்தியர்கள். சுவாமி காதியில் மைந்தரே, தவத்தில் சிறந்த முனியே, வாருங்கள் என வரவேற்றார். அரிச்சந்திரா மங்களம் உண்டாகட்டும். இந்த நாட்டு மக்கள் உட்கார்ந்து ரசித்து பார்க்கிறார்களே, இந்த நாட்டு மக்கள் நலமாக இருக்க வேண்டும் என்பதற்காக நான் ஒரு யாகம் ஆக்கப் போகின்றேன். யாகத்திற்கு பொன் பொருள் தரவியங்கள் கொடுப்பாயே என்று கேட்டேன். தருகிறேன் சுவாமி என்று கேட்டார். அரிச்சந்திரா கொடுப்பாய் என்று கேட்டது சரி என்று கொண்டு விட்டாய். பொய் சொல்ல மாட்டேயே, சரியா? யமதனும் நினைத்தேன் வீரபக அவதாரம் எடுத்து அரிச்சந்திரன் வளவழுத்து வாங்கி வயாறுக்கு அக்குபடி செய்துவான். அரிச்சந்திரனுக்கு சந்திரமதிக்கு ஒரே ஒரு மகன். சந்திரமதி காலகண்டன அக்னி முகவன் அழைத்து காலகண்டன அவதாரம் எடுத்து அரிச்சந்திரனுடைய மனைவி மகனை விடவெடுத்து வாங்கி படாத கொடுமை எல்லாம் படுத்தபடி செய்திருக்கின்றேன். ஒரே ஒரு மகன் யோகிதாசன் தேவதாசன் வீரபிரதர் சென்று தற்பதே எடுத்து போயிருக்கின்றான். அவர் திரும்ப கூடாது. தாயும் தேயும் பிரிக்க வேண்டும். முருகனை நாகச்சர்பமாக மாற்றி தேவதா சபையை அங்கேயே கவந்தல் செய்யும். முருகா கந்தா கடம்பா கார்த்திகையா சண்முகா வேலவா நாகேந்திரா கொட்டிக்கு நாகச்சர்பமாக காட்சியளிக்க வேண்டும் ஐயா. Thank you.
எனக்கு வரவும் தானே வேறுதன் ஐயோ 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 தெய்வம்